ஹை ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்களோட எல்சியு பத்தி ஒரு வேற லெவல் நியூஸ். அதாவது எல்சியுவோட ஆர்ஜின் சொல்லிட்டு சின்னதா ஒரு படத்தையே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு லோகேஷ். அந்த ஒரு சின்ன படத்துல இருக்க போறது எல்சியு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குமா. இதை வந்து கைதி விக்ரம்ல நடிச்ச ஆக்டர் நரேன் அவர்களே ரீசெண்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. அந்த ஆக்டர் நரேன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் லோகேஷும் எல்சியுவோட ஆர்ஜின் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் இதை எங்கேயும் ரிவீல் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தகவலை எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா, இது ஒரு 40 நிமிஷத்துக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குமா. அண்ட் ஐ திங்க் நரேன் அவர்களுக்கு கைதி படத்துல எப்படி அடிபட்டுச்சு கையில அப்படின்றத காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் சீன்ஸ் மட்டும் இல்லாம லோகேஷ் அனிருத்னு எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்களாம் உட்காந்து. அண்ட் இந்த ஒரு சின்ன படத்தை நெட்ஃபிளிக்ஸுக்கு வித்துருக்காங்களாம், சோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகும்னு வேற சொல்றாங்க. அண்ட் ஜஸ்ட் கைதிக்கு முன்னாடி இருக்கிற சீன் மட்டும் இல்லாம விக்ரம் லியோனு எல்லா கனெக்டும் அங்கேயே இருந்தா சூப்பரா இருக்கும். அண்ட் ரீசெண்டா தீபாவளி டைம்ல நினைக்கிறேன் லோகேஷன் நரேன் அவர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. சோ அப்பதான் ஷூட்டிங் நடந்திருக்கு. அண்ட் விக்ரம் படத்தப்போ கமல் அவர்களை டிஏஜிங் பண்ணி ஒரு சீன் மாதிரி எடுத்திருந்தாங்க. அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் ரொம்ப டிலே ஆனதால அது படத்துல வரல. சோ மேபி அந்த சீன் இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எல்சியு ஆரிஜினை பார்க்க யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.